ராமநாதபுரத்தில் தனக்கு கிடைத்த கால் சென்டர் வேலையை விட்டுவிட்டு பாரம்பரிய தொழிலாகவும் அப்பாவின் நினைவாகவும் பட்டறை தொழில் செய்து பட்டதாரி இளைஞர் ஒருவர் அசத்தி வருகிறார். ராமநாதபுரம் ஜிஹெச் சாலை பகுதியில் வசித்து வருபவர் பட்டதாரி அழகு மலையா. இவர் கடந்த 2007 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து பட்டம் பெற்றுள்ளார். இதையடுத்து வேலைக்காக கடந்த 2009 சென்னைக்கு சென்று அம்பத்தூர் பகுதியில் உள்ள கால் சென்டரில் 3 ஆண்டுகளாக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் அழகு மலையானின் தந்தை உடல்நலம் பாதிப்படைந்ததை அடுத்து சென்னையிலிருந்து மீண்டும் சொந்த ஊரான ராமநாதபுரத்திற்கு அழகு மலையான் வந்துள்ளார். அவர் வந்த சில மாதங்களிலேயே அவருடைய தந்தையும் உயிரிழந்த நிலையில் மீண்டும் சென்னைக்கு திரும்பிச் செல்ல மனமில்லாத அழகு மலையான் பட்டறை தொழிலை நடத்த முன் வந்துள்ளார். கொரோனா காலகட்டத்தில் தொழில்கள் முடங்கி கிடந்தாலும் தற்போது தான் தொடங்கிய பட்டறையில் அரிவாள், பன்னரவாள், அருவாள்மனை, கடப்பாறை, கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களை தயார் செய்து மும்முரமான விற்பனையில் ஈடுபட்டுள்ளார் பட்டதாரி அழகு மலையான். இந்த பட்டறை தொழில் மூலம் தனக்கு அதிக லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதைவிட தங்களுடைய குடும்பத்தின் பாரம்பரிய தொழிலை கைவிடாமலும் இறந்த தன் தந்தையின் நினைவாகவும் செய்து வருவது மன நிறைவை தருவதாக உள்ளது என்கிறார் அழகு மலையான். ஒரு 2 வருஷம் இங்க வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் செட் ஆகலைன்னு சென்னையில் போயிட்டு ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணேன். ஒரு 3 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் இதுவாகிட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஊருக்கு ராமநாதபுரத்துக்கே வந்து கொஞ்சம் அப்பாவோட கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அப்பா தவறிட்டார். அவர் தவறினவுனா இப்போ நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அவரோட ஞாபகார்த்தமாக இப்போ விடாமல் நான் அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். படித்து பட்டம் பெற்று விட்டோம் என்றும் தாம் படித்த படிப்பிற்கேற்ற வேலையைத்தான் பார்ப்பேன் என்று வேலை தேடிக்கொண்டிருக்கும் இக்கால பட்டதாரிகள் மத்தியில் பட்டறை தொழிலையும் செய்து சாதிக்கலாம் என்று மற்ற பட்டதாரிகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வரும் அழகு மலையானை அங்குள்ளவர்கள் பாராட்டவே செய்கின்றனர். நான் ஆஸ்பத்திரி பக்கத்து ரோட்டில் நான் பட்டறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்துருக்கும் போது கொரோனா வந்ததுனால தொழில் ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. இப்போ கொரோனா டயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ கொரோனா முடியவே ஓரளவுக்கு சுமாராக ஓடிக்கிட்டு இருக்குது. இதை வச்சு நாங்கள் மைண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.